அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உள்ளது. இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை நம்ம கடைசியா பார்க்கலாம். பாட்டிமா, அடிக்கடி நெகட்டிவ் தாட்ஸாவே வருது பாட்டி, இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா பாட்டிமா? பாட்டிமா இருக்க கவலை எதுக்கு? இதுக்கு கல்லுப்பு நீர் குளியல் நல்லா யூஸ் ஆகும். டெய்லியும் குளிக்கிற தண்ணில ஒரு கைப்பிடி கல்லுப்பு மிக்ஸ் பண்ணிட்டு குளிக்கணும், அவ்வளவுதான். உப்பு தண்ணில குளிச்சா பிசு பிசுப்பா இருக்காத பாட்டி? எப்படி பாட்டி இது ஹெல்ப் பண்ணுது? இல்ல கண்ணு, நார்மல் தண்ணில குளிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நல்லா ரிசல்ட் கொடுக்கும். நம்மளோட நம்மள சுத்தி இருக்கவங்களோட நெகட்டிவான எண்ணங்கள் எல்லாம் நம்மள சுத்தி ஆறா லேயர்ல இருக்கும். சரான தண்ணில குளிக்கிறப்ப ஆறா ஒழுங்கா சுத்தமாகாது. கல்லுப்பு தண்ணில குளிக்கிறப்ப நல்லா கிளீன் ஆகும். ஆர்த்தி எடுக்கிறது கூட இந்த ஆறாவை சுத்தம் படுத்தும் தானே பாட்டி? கரெக்டா சொன்ன கண்ணு. கல்லுப்பு கிருமி நாசினின்னு சொல்றாங்களே, உண்மையா பாட்டி அது? ஆமா கண்ணு, வெளியே போயிட்டு வந்த உடனே கை கால் மூஞ்சி கலவர தண்ணில கல்லுப்பு போட்டு கலவலாம். பல்லு விளக்குறதுக்கு அப்புறம் கொப்பளிக்கிறதுக்கு வெத வெதப்பான தண்ணில கல்லுப்பு கரைச்சி யூஸ் பண்ணலாம். ஓகே பாட்டி, இது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் அடிஷனல் சொல்யூஷன் இருக்கா? வீடு துடைக்கிற தண்ணில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு துடைச்ச போதும். தூங்குற இடத்துல வெளிக்காத்து உள்ள வர மாதிரி இருக்கணும். நம்ம வீட்ல இருக்கிறதுக்கு பதில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அப்புறம் வாழைக்காய தோலோட கடைச்சி இல்லனா அரைச்சு சாப்பிடணும். பல்லுல கரப்படாத தைரியமா சாப்பிடலாம். நெகட்டிவ் எண்ணத்தோட பயமாவும் இருந்தா வெண்பூசணி 100 கிராம் தோல் விதையோட கல்லுப்பு மிளகு சேர்த்து அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம். நல்ல புக்ஸ் படிக்கிறது, ஸ்லோகம் சொல்றது, கோவிலுக்கு போறது, மெடிடேஷன் பண்றது, காமெடியான ஸ்பீச் வீடியோஸ் பாக்குறது, அப்படின்னு அடிஷனல் சொல்யூஷன் இருக்கு. கல்லுப்பு தண்ணி கொல்லியலோட இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்றப்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும். ஓகே பாட்டி, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஓகே கண்ணு, முதல்ல சொன்ன திருக்குறளோட அர்த்தத்தை பாப்போமா? எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதே போல் இந்த உலகமும் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. ஆரோக்கியமாக வாழ்வோம், இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.